வெல்கம் டு ரோஸ் பியூட்டி சேனல் நாதா ரோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, எப்படி வந்து ஃபேஸ் மாஸ்க் ஷீட் யூஸ் பண்ணி வெறும் 10 மினிட்ஸில் நம்ம ஃபேஸை வந்து பளிச்சுன்னு நம்ம வந்து ஒயிட் ஆக போகிறதா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து உங்களுக்கு பண்ணுறதுனால ஃபேஸ் ஒயிட் ஆகுறதோடு இல்லாமல் உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப ரீஃப்ரெஷ் ஆகும் அண்ட் கூலாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு 4 டிப்ஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த 4 டிப்ஸில் எது உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். டெய்லி இல்லைனா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நம்ம வீடியோ பார்க்க போக முன்னாடி நீங்கள் புது வியூவர்ஸ்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அது பக்கம் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்காக. சரி வாங்க. டிப் நம்பர் 1, ஹனி 2 டீஸ்பூன், ரோஸ் வாட்டர் 3 டீஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஃபேஸ் மாஸ்க் ஷீட்டை டிப் பண்ணி ஃப்ரிட்ஜில் 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க்கை அப்ளை பண்ணுங்கள். ஹனியில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஃபேஸில் கம்ப்ளெக்ஷனை பூஸ்ட் பண்ணி ஸ்கின்னு க்ளோ பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணுறதோடு இல்லாமல் pH வேல்யூ மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. டிப் நம்பர் 2, ஒரு சின்ன பொட்டேட்டோவை எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோல் சீவி அதை வந்து மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோஸில் வந்து பொட்டாசியம் வந்து நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுறதோடு இல்லாமல் மாய்ஸ்சரைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் விட்டமின் B6 வந்து நியூ செல்லை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. டிப் நம்பர் 3, டொமேட்டோ ஜூஸ் 2 டேபிள்ஸ்பூன், அலோவேரா ஜெல் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஜூஸ் நேச்சுரலாகவே ஃபேர்னன்ஸை இன்க்ரீஸிங் பண்ண ஹெல்ப் பண்ணுது அண்ட் போர்ஸ்களை வந்து டைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அலோவேரா ஜெல்ல ஆன்டி இன்ஃப்ளாமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஸ்கின்னை லைட்டனாகவும் கூலிங்காகவும் வைக்க உதவுது. ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நல்லா டிப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணலாம். டிப் நம்பர் 4, 5 டீஸ்பூன் ரா மில்க் எடுத்திருக்கேன். ரா மில்கில் லாக்டிக் ஆசிடோட குணம் வந்து ஸ்கின்னை எக்ஸலண்ட்டாக லைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த ரெமெடியிலேருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். அண்ட் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் 2 டேஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரெடிமேட் ஃபேஸ் மாஸ்க் ஷீட் வந்து எந்த ஒரு பியூட்டி ஷாப்லேயும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. வீட்டில் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த சின்ன பேபி ஸ்கூலில் கர்ட்டன்ஸ் கிடைக்குது, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் அதை ஈரப்பதம் உரியக்கூடிய ஒரு பேப்பராக எடுத்துக்கோங்க. டிஷ்யூஸ் அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள் அண்ட் செகண்ட் ஃபோல்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து 2 இன்ச் ஃபிங்கர் கேப்பில் வந்து ஒரு வி ஷேப் இல்லைன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ண ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஐ வெட்டியிருக்கோம்ல அதுலேருந்து 3 ஃபிங்கர்ஸ் கேப்பில் வந்து ஒரு எல் ஷேப்பில் வெட்டிக்கோங்க. அண்ட் வெட்டினதுலேருந்து ஒரு 2 ஃபிங்கர் கேப்பில் வந்து வாய் போர்ஷன் நம்ம வெட்டுறோம். அது வந்து வி ஷேப்பாகவும் வெட்டிக்கலாம், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி வெட்டிக்கலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம வீட்டில் பண்ண ஃபேஸ் மாஸ்க் ஷீட். நான் வந்து ஹனி ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ண அந்த ஃபேஸ் மாஸ்க் ஷீட்டை அப்ளை பண்ணுறேன். ஸோ அதை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் நல்லா ஃபேஸ் வாஷ் வந்து கழுவிட்டு எந்த ஒரு ஷோ போடாமல் நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து க்ளீன் டவலால் ஃபேஸை டிப் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது போகலாம் உங்களுக்கு புது டிப்ஸோடு நான் வந்து மீட் பண்ணுறேன்.